வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும். வனாந்திரத்தில் அழக்கூடிய ஒருவனின் குரல் அதுதான் யோவான் ஸ்நானகனுடைய குரல். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார். நம்முடைய வாழ்க்கையும் இந்த வனாந்திரத்திலே பாதை தெரியாமல், தேவை சந்திக்கப்படாமல், எந்த திசை போக வேண்டும், எந்த திசையில் இருந்து நன்மை வரும், யார் உதவி செய்வார் தெரியாமல் சுற்றி திரிகிற வாழ்க்கை தான் இந்த வனாந்திர வாழ்க்கை. இந்த வனாந்திர வாழ்க்கை தேவன் நமக்கு அனுமதித்த வாழ்க்கை. இந்த வனாந்திர வாழ்க்கையானாலும் நமக்கு துணையாய், நம்மை தோளிலே சுமந்து கொண்டு நமக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுக்க ஒருவர் உண்டு. அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் இயேசுவின் முதலாவது வருகையை முன்குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி நற்செய்தியை தீர்க்க தரிசனமாய் சொன்ன தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானகன். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன், அவனுடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாம்? வனாந்திரத்தில் அழுகிற ஒருவனுடைய சத்தம். வனாந்திரத்தில் ஒருவன் அழுவான் என்றால் அவனுடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும். அவனுடைய அழுகை எப்படி இருக்கும்? நம்பிக்கையற்றதா இருக்குமே, தாகம் நிறைந்ததா இருக்குமே. இந்த யோவான் ஸ்நானகனுடைய அழுகை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய அழுகிற சத்தம். இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய குமுறலின் சத்தம். இதுதான் வனாந்தரத்திலிருந்து பட்டணத்துக்கு அலையலையாய் பாய்ந்து வருகிற அழுகையின் சத்தம். இந்த சத்தம் இயேசுவை வெளிப்படுத்தினது. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இந்த அழுகுறலின் சத்தத்தை துணிக்க பண்ணினான். பரலோகம் சும்மா இருக்கவில்லை, உடனடியாக இரட்சகரை இந்த உலகத்துக்கு அனுப்பினது. யாரெல்லாம் இப்படிப்பட்ட அழுகுறலின் சத்தம் உடையவர்களோ அவர்களுக்கு பரலோகம் உடனடியாக பதில் கொடுக்கிறதாக இருக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக வனாந்திரத்தில் அழுகிற ஒருவனுடைய குரலாய் யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டான். இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை, இரண்டாவது விசை, இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்கு முன்பாக வனாந்திரத்தில் அழுகிற ஒருவனுடைய குரல் தேவை. யார் உண்டு? இயேசுவின் வருகையை வரவேற்க பூக்கள் அல்ல, ஓசனா அல்ல, இயேசுவின் வருகையை வரவேற்க பலவிதமான ஆயத்தங்கள் அல்ல, இயேசுவின் வருகையை வரவேற்க வனாந்திரத்தில் அழக்கூடிய ஒருவனுடைய குரல் தேவை. அந்த அழுக்குரல் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி. முதலாவது, இயேசு வரும்போது யோவான் ஸ்நானகனுடைய அழுகுரலின் சத்தத்தை தேவ ஜனங்கள் கேட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவதற்காக தேவ சபை ஒரு அழுகுரலின் சத்தம் இருக்க வேண்டும். உங்க குரல்ல களியாட்டு இருக்க கூடாது, உங்க குரல்ல பெருமை இருக்க கூடாது, உங்க குரல்ல ஞானம் இருக்க கூடாது, உங்க குரல்ல ஒரு அழுகுரல் இணைஞ்சே இருக்கணும். தாம் பிள்ளை கஷ்டப்படும் போது பெற்றோர் பிள்ளைக்காக ஒரு அழுகுரலின் குரலை சுமந்து கொண்டிருப்பார். தன் பிள்ளை ஜெயித்து வாகை சூடுகிறவரை அந்த குரலை பெற்றோர் விட்டுவிட மாட்டார்கள். அதே போலத்தான் இன்னும் மனம் திரும்பாத, இன்னும் இயேசுவின் அன்பை உணராத, வனாந்திரத்தால் விரட்டப்படுகிற இந்த மனுக்குலத்தை மீட்க, இந்த மனுக்குலத்துக்காக வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் நமக்குள்ளே வெளிப்படுவதாக. எல்லாரும் வனாந்திர வாழ்க்கையில வாழ்வார்கள், ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் வனாந்திரத்தை பார்க்காமல் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறவர்கள். வாக்குத்தத்தத்தை பார்க்கிறவன் தைரியமாய் துணிந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இல்லைன்னா என்ன ஆகும்? வனாந்திரத்தை பார்த்து, வனாந்திரமே வனாந்திரமே, நீ என்னை விட்டு போய்விட மாட்டாயா? எனக்கும் உனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தவா என்னை இங்கே வைத்திருக்கிறாய் என்று சொல்லி வனாந்திரத்தோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவ ஜனமே, நீ வனாந்திரத்தோடு பேச அல்ல, வனாந்திரத்தோடு உடன்படிக்கை பண்ண அல்ல, வனாந்திரத்தோடு ஒத்து போக அல்ல, வனாந்திரத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவனுடைய சித்தம் வனாந்திரத்தில் நடக்க நீ காத்திருக்க வேண்டும். அதுதான் உன் விருப்பம், அதுதான் உன் ஏக்கம். அதுவரை
உன் அழுகுரல் ஓயக்கூடாது. அதுவரை உன்னுடைய அழுகுரல் ஓயக்கூடாது. வனாந்திரத்தில் அழுகிற உன்னுடைய குரல் என்றால் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அந்த தைரியத்தின் அந்த வீர முழக்கம். அழுக என்றால் கண்ணில் அழுக, கண்ணீர் வந்தாதான் அழுகன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் அழுக அல்ல, செய்ய வேண்டியதை துணிந்து செய்ய, தேவ சித்தத்தை துணிந்து நிறைவேற்ற, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல, வனாந்திரத்தில் அழுகிறவனுடைய குரலாய் நானும் நீங்களும் மாற என் தேவன் உதவி செய்வாராக. இந்த வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு வனாந்திரம், பொருளாதாரம் ஒரு வனாந்திரம், இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற அனித்தியமான எல்லாம் வனாந்திரம். இந்த யோவான் ஸ்நானகனுடைய அழுகுரலின் செய்தி என்ன? அதுதான் இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டியது. இந்த அழுகுரலின் சத்தம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். எது நற்செய்தி? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லுவதுதான் நற்செய்தி. அதுதான் சுவிசேஷம். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை வெளிப்படவே வெளிப்படும் என்று அழுகுரலோடு ஆணித்தரமாக வைராக்கியமாய் சொல்லுவதுதான் சுவிசேஷம். தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட காத்திருங்க. நீங்க உங்க மகிமையை வெளிப்படுத்த காத்திருக்க வேண்டாம். உங்க மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட தேவன் செயல்படுகிற நேரம் வந்து விட்டது. சுவிசேஷம் என்றால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை ஜனங்கள் காண்பதுதான் சுவிசேஷம். தேவ மகிமை வெளிப்படும்படியாக என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவ மகிமை உங்களுக்குள் வெளிப்படும் போது ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்வார்கள். வனாந்திரத்தில் அழுகிறவனுடைய குரல், அந்த குரல் என்ன சொல்லுகிறது? நீ தேடுகிற மகிமை, நீ சம்பாதித்த மகிமை அற்ப காலம் இருக்கும், ஆனால் உனக்குள் தேவன் வைக்கிற அந்த மகிமை நித்திய காலம் வரை உன்னை கொண்டு சேர்க்கும். அந்த மகிமை மங்காது, அந்த மகிமை வாடி போகாது. அந்த மகிமை உனக்கும் உன் சந்ததிக்கும், உன் சந்ததியின் சந்ததிக்கும் அது சொந்தமாக பரலோகத்தால் எழுதி கொடுக்கப்படும். வாழ்க்கையில பள்ளம் இருக்கா? உங்க வாழ்க்கையில மேடு போல, என்னாலெல்லாம் இதை செய்ய முடியாது, எனக்கெல்லாம் திராணி இல்லை, நானாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேடுகள் உங்க வாழ்க்கையில இருக்குதா? அந்த மேடுகளை எல்லாவற்றையும் தேவன் சமப்படுத்தி, கோணலானவைகளை நேராக்கி, செவ்வைப்படுத்தி, கரடுமுரடானவைகளை சமப்படுத்துகிற ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள் செயல்படுவார். உங்களுக்கு தேவை வனாந்திரத்தில் அழுகிறவனுடைய சத்தம். உங்களுக்கு தேவை. நான் இந்த வனாந்திரத்துக்குரியவன் அல்ல, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் இந்த பூமியில் பிழைக்கக்கூடியவன் அல்ல, எனக்கு ஒரு மகாராஜாவின் நகரம் உண்டு, எனக்கென்று ஒரு சேனைகளின் கர்த்தருடைய வீடு உண்டு, எனக்கென்று ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மாளிகை உண்டு, அதுதான் என் நேச தந்தையுடைய மாளிகை என்று சொல்லி அதுக்காக வாஞ்சிக்கும் போது இந்த பூமியில இருக்கிற எல்லாம் சமமாக்கப்படும். தேவ மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கும். அதை விட்டுட்டு இது மாறன் ஆண்டவர், இதை செய்யுங்க ஆண்டவர், வனாந்திரம் உயிரை குடிக்கிற வரை அந்த வனாந்திரத்தோடையே நீ போராடி கொண்டிரு. வனாந்திரம் உன்னுடையது அல்ல. வனாந்திரத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட வேண்டும். அந்த சத்தம் உனக்குள்ளே சுவிசேஷகனுடைய சத்தமாய் புறப்பட வேண்டும், நற்செய்தியாளனுடைய சத்தமாய் புறப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த அழுகுரலின் செய்தி என்ன? வனாந்திரத்தில் ஒரு அழுகுரல் கேட்குதே, அவன் பைத்தியக்காரனா இருப்பானோ, அவன் ஒன்றும் அறியாதவனா இருப்பானோ, அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கொண்டு கதறுவானோ என்று உலகம் நினைக்கலாம். இல்ல, அவனிடத்தில் ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தி, ஞான ஸ்நானத்தை குறித்த செய்தி. ஜனங்கள் மனம் திரும்ப உங்களிடத்தில் செய்தி உண்டா? ஜனங்கள் மனம் மாற உங்களிடத்தில் நற்செய்தி உண்டா? அவன் ரட்சிக்கப்பட்டானா? அவன் அந்த இதை விட்டானா? இதை பண்ணானா? ஞானஸ்தானம் எடுக்க அவனுக்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கான்னு தகுதி இல்லாதவன் செக் பண்றான். குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறான். ஞானஸ்நானம் என்கிறது பரலோகத்துக்கும் ஒரு ஆத்துமாவுக்கும் நடுவிலே ஏற்படுகிற உடன்பாடு. ஒரு மனிதன் சாதாரணமானவனா இருக்கலாம், ஆனால் அவன் உடன்படிக்கை பண்ணுகிறவர் சாதாரணமானவர் அல்ல.
அவர் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் அந்த மனிதனை நித்திய கரை சேர்ப்பது அவருடைய கடமை. ஆகவே தேவ ஜனமே, ஞான ஸ்நானத்தை குறித்த சத்தியத்தை ஜனங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம். ஞான ஸ்நானம் எடுக்க காலதாமதம் கூடாது. வசனத்தை கேட்டா உடனே ஞான ஸ்நானம் எடுங்க. நான் நல்லவனா, நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேனா, இதெல்லாம் விட்டுருவேனா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ உடன்படிக்கைக்கு ரெடியா? நீ உடன்படிக்கைக்கு ரெடி என்றால் அவர் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கிறதற்கு அவர் ரெடி. நீ யாரிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறாய் என்கிறது மிக முக்கியம். நீ சாதாரணமானவனா இருக்கலாம், நீ அற்பமானவனா இருக்கலாம், நீ தகுதியற்றவனா இருக்கலாம், ஆனால் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர் பரிசுத்தர். உன் உண்மையின்படி அல்ல, அவருடைய உண்மையின்படி உன்னை உயர்த்துவார், அவருடைய சித்தத்தின்படி உன்னை வாழ வைப்பார். மனம் திரும்புதல் ஞான ஸ்நானத்தில் தொடங்குகிறது. இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று ஒருவன் விருப்பம் தெரிவிக்கிறது, மனம் திரும்புவதற்கு அடையாளம். அப்படி மனம் திரும்புகிற அந்த விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்ற காலதாமதம் கூடாது. தண்ணீரில் மூழ்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தை விசுவாசிக்கிற, பிதாக்குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்ற, வனாந்தரத்தில் அழுகிறவனுடைய குரலாயிருக்கிற தேவ மனிதனுடைய கையினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். எல்லார்ட்டையும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள கூடாது. வனாந்தரத்தில் அழுகிற ஒருவனுடைய குரல் யாருக்கு இருக்கு? கண்டுபிடிக்க முடியாது. கிருபை இருந்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். உன் அறிவால கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உன் மேல தேவனுக்கு பாசம் இருந்தா அப்படிப்பட்ட தேவ மனிதர்களிடத்தில் உனக்கு ஒரு பங்கை தேவன் தருவார். தேவ மனிதர்கள் தங்கள் அழுகையை விளம்பரப்படுத்துவதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களிடத்திலே தன்னுடைய ஜனத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறார். வனாந்தர அழுகிறவனுடைய குரல் என்ன சொல்லுகிறது? வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உனக்கு ஒரு வகை இருக்கிறது. இதோ உனக்கு ஒரு கோபாக்கினை வருது, அந்த கோபாக்கினைக்கு நீ தப்பிக்கொள்ள உனக்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லுகிறவன் தான் சுவிசேஷகன், என்று சொல்லுகிறவன் தான் வனாந்தரத்தில் அழுகிறவனுடைய குரல். உலகத்திலே வனாந்தரம் நிறைய பேரை கொன்னுருச்சு, நிறைய பேரை பின்வாங்க வச்சிருச்சு, நிறைய பேரை தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிருச்சு. இந்த வனாந்தர வாழ்க்கையிலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழுகுரல் இருக்கணும். கோபாக்கினைக்கு தப்ப ஒரு வழி இருக்குது, உன் மேல இருக்கிற தண்டனைக்கு தப்ப ஒரு வழி இருக்குது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் தூசணமாய் பேசுகிற, தங்களுக்கு அறியாததை தைரியமாய் துணிந்து தூசிப்பது, இப்படியாக தங்கள் மேல் பிசாசை வரவழைத்துக் கொண்டவர்கள் ஏராளம். அநேகரை அற்பமாய் எண்ணி பிசாசை தங்களுக்குள்ளே வரவேற்று கொண்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம். கோபாக்கினையிலிருந்து தப்ப ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லுகிறவன் தான் சுவிசேஷகன். ஏதோ ஒரு கோபாக்கினைக்குள் நீ மாட்டிக்கொண்டாயா? ஏதோ ஒரு தண்டனையின் வாழ்க்கை வாழ்கிறாயா? ஏதோ ஒரு சிறையின் அனுபவம் வாழ்கிறாயா? ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் அனுபவத்துல வாழ்கிறாயா? இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலையை என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து தருகிறார். இது உங்களுக்குரியதல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது. நீங்க தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு தப்பக்கூடிய ஒரு போக்கு உண்டு என்று சத்தியத்தை நற்செய்தியாய் சொல்ல தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் அடுத்த பங்காக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பினவன் எப்படி வாழ்வானோ, எப்படி சபைக்கு வருவானோ, எப்படி வசனம் கேட்பானோ, எப்படி தேவனை ஆராதிப்பானோ, எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்வானோ, அத மாதிரி மனம் திரும்பினவனை வாழ வைப்பதுதான் சுவிசேஷம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இயேசுவை தேவனை சேவித்தவர்கள் என்று சொல்ல தொடங்காதிருங்கள். நிறைய பேரு எங்க அப்பா பரிசுத்தவான், எங்க அம்மா பரிசுத்தவான், அவங்க பாதையில வர்றாங்க. உனக்கென்று ஒரு சந்திப்பு தேவை. நீ அவரோடு ஒரு சந்திப்பை பெற்றிருக்கிறாயா? எங்க அப்பா கிறிஸ்தவங்க, எங்க அம்மா கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன், அது முடியாது, அது சொல்லக்கூடாது, அது இல்ல. அதனால் ஒருவன் ரட்சிக்கப்படுவது இல்லை. நீ தனியாய் தேவசுவை சந்திக்க வேண்டும். பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். அவரோடு கூட நீ பேசலாம், அவரோடு கூட நீ சந்திக்க ஆயத்தப்படு. அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் ரட்சிப்பு. யோவான் ஸ்நானகன் சொல்றான், இந்த கல்லுகளால் தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் மாறக்கூடிய காலம் வருகிறது. அவருடைய வல்லமையை அறிந்து கொள் என்பதுதான் சுவிசேஷம்.
நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் இந்த அழுகுரல் சொல்லுது, ஐயா நீ நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவாயே. நல்ல கனி கொடு மகனே, வாலிப சகோதரனே, சகோதரியே, நல்ல கனி கொடு. ஆண்டவர் தான் என்னை வெட்டி போடலையே நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் பண்றதெல்லாம் பண்றேன், எனக்கு தான் ஒண்ணு தண்டனை வரலையே நினைச்சிட்டு இருக்கிறியா? கவனம், உன் பக்கத்துல கோடாலி வைக்கப்பட்டு இருக்குது, அது வெட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு வாழ்வு இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் இல்லை. தேவனிடத்துல திரும்பு, இயேசுவிடத்துல திரும்பு, பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள். வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு தேவன் உன்னிடத்தில் தீர்க்கமாய் பேசுகிறார். கோடாரியானது உன் பக்கத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மயக்கத்தில் அலைகிறாயோ? உன் சுய கட்டுப்பாட்டுல இல்லாம சோசியல் மீடியா கட்டுப்பாட்டுல இருக்கிறாயோ? சத்துரு உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறானோ? கோடாரி உன் பக்கத்துல வைக்கப்பட்டு இருக்கிறது, அதுக்கு நீ தப்ப, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு. சுவிசேஷத்தின் இன்னொரு பாகம் என்ன சொல்லுகிறது? ரெண்டு அங்கி உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். அதுவும் சுவிசேஷம் தான். ஒருவனுக்கு இடுக்கன் செய்யாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும் நீங்க வாங்குங்க, எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, இருக்கிறத விட்டுட்டு இன்னொன்னு தேடாதீங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அணைய மேல தேவன் அதிகாரியாக்குவார். இன்னைக்கு 10,000 ரூபாயில நீ உண்மையா இருந்தா 10 லட்சத்தையும் உன்னை நம்பி ஆண்டவர் கொடுப்பார். சுவிசேஷகனுடைய இதயம் எப்படி இருக்கணும்னா, நான் இல்லங்க ஒருவர் இருக்கிறாருங்க, நம்ம மறைஞ்சுக்கணும், நம்ம ஒளிஞ்சுக்கிடணும், நம்ம சிறுகணும், அவர் பெருகணும். இயேசு உங்க மூலமா வெளிப்படுவார். இந்த வனாந்தரத்தை ஜெயிக்க, பரலோக தேவனை வரவேற்க பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம். உங்க சரீரம் அக்கினியினால ஞானஸ்நானம் எடுத்துருச்சா? உங்க உதடு நிறைய பேருக்கு அக்கினியினால ஞானஸ்நானம் எடுத்துருச்சு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அக்கினியினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சுவிசேஷத்தின் சிகரமே கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறார். கோதுமையா உன்னை களஞ்சியத்தில் சேர்ப்பார். அவருக்கு ஒரு களஞ்சியம் இருக்கு, அந்த களஞ்சியத்தில் ஒன்றும் சேதப்படுத்தாது. சுவிசேஷத்தின் எச்சரிப்பு மணி பதறியோ அவியாத அக்கினியிலே சுட்டரிப்பார். உன் கிரியை பதறாயிருந்தால், நீ தேவனை ஆராதிக்கிறது ஒரு பதறாயிருந்தால் அக்கினியினாலே சுட்டரிப்பார். தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது ஒரு பதறை போல தேவனை தொழுது கொண்ட கூடாது. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு ஆண்டவருக்காக சேவிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? தேவன் உங்களை நம்பி பேசுகிறார். எல்லா நாளும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார், இன்னைக்கு பேசினதை நாளைக்கு பேச மாட்டார். மறந்துடாதீங்க, இன்றைக்குரிய மண்ணா இன்றைக்கு நீ புரைக்கிக்கொள், இன்றைக்கு உன்னுடைய குணக்குள் எடுத்துக்கொள், இன்றைக்கு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். வனாந்திரத்தில் அழுகிற ஒருவனுடைய குரல் உன் குரலா இருக்கணும், உன் குரலா இருக்கணும். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நீ எவ்வளவு பெரிய மாளிகையில இருக்கலாம், நீ எவ்வளவு நல்லா புசிக்கலாம், எவ்வளவு பெரிய புகழ்ச்சியின் நடுவிலே நீ வாழலாம், அதிகாரத்தின் நடுவிலும் வாழலாம், ஆனால் உனக்குள்ளே ஒரு குரல் இருக்கணும். வனாந்திரத்தில் அழுகிற ஒருவனுடைய குரல் உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். யோவான் ஸ்நானகனுடைய அழுகுரலை கேட்டீங்களா? இயேசுவை வரவேற்க காத்திருக்கிறீங்களே சகோதரா சகோதரி, இந்த அழுகுரல் உங்கள்ட்ட உண்டா? யோவான் ஸ்நானகன் இந்த அழுகுரலை வனாந்திரத்தில் துணிக்க பண்ணினான், அதனால இயேசு வந்தா. இயேசுவுக்கு வழி உண்டாக்க யோவான் ஸ்நானகன் இந்த அழுகுரலை பயன்படுத்தினான். சகோதரா சகோதரி, உனக்குள் இருக்கிற அழுகுரல் தான் இயேசுவை பயணிக்க பண்ணுகிற வழியாக மாறும். இயேசுவின் வருகை வனாந்திரத்தில் அழுகிறவனுடைய குரலா இருக்குது. இயேசு வர்றாரியா? அவரை சந்திக்க ஆயத்தப்படு. இயேசு உன்னை சந்திக்க ஆயத்தப்படுகிறார். நீ ஆயத்தமா?